வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்சன். பதிவை முழுமையாக பாருங்க. நாம் இப்பறக்கிடம் சத்குரு ஞானி வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்திடம் வாங்க பார்க்கலாம். சத்குரு ஞானி வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்திடம் கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், கோயம்புத்தூர்லேருந்து பூண்டி செல்லும் வழியில் முள்ளங்காடு செக்போஸ்ட் என்னும் இடத்தில் காட்டுக்குள் அமைந்துள்ளது. வெள்ளிங்கிரி சுவாமிகள் 1938 சேலம் மாவட்டம் சின்னகுளப்பட்டியில் சின்னப்பையா கவுண்டர் திருமதி பச்சையம்மாள் ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். வெள்ளிங்கிரி சுவாமிகள் தன் இளமை பருவத்திலேயே 9வது வயதில் ஆன்மீகத்தில் ஏற்பட்ட ஈடுபாடின் காரணமாக உலக வாழ்க்கையிலிருந்து விலகி ஆன்மீக உலகில் தனக்கென்ற பாதையை வகுத்து கொண்டார். சுவாமி சங்கரானந்த அவர்களிடம் தீட்சை பெற்று சங்கராசிரமத்தில் தன் குருவுக்கு பணிவிடையோடு தன் தபநிலையும் மேம்படுத்தி கொண்டார். சுமார் 10 ஆண்டு காலம் குருவோடு இருந்தார். சுவாமி சங்கரானந்த அவர்களின் அனுமதியோடு வடமாநில யாத்திரை மேற்கொண்டார். வெள்ளிங்கிரி சுவாமிகள் 1960 மீண்டும் தமிழகம் வந்து வெள்ளிங்கிரி மலைச்சாரலில் உள்ள சீங்கப்பதி என்ற கிராமத்து சிறிய ஓலைக்குடிசில் தங்கி தன்னை நாடி வருபவர்களுக்கு சித்தவித்தை என்ற தவ வாழ்க்கை பயிற்றுவித்ததோடு மருத்துவம், ரசவாதம், யோகாசனம், அரிய வகை மூலிகைகள் பற்றியும் கற்றுக் கொடுத்ததோடு மூலிகைகளையும் உற்பத்தி செய்தார். முள்ளங்காடு கிராமத்தில் சில காலத்துக்கு பிறகு தவக்குடில் அமைத்து தவ வாழ்வை மேற்கொண்டார். வெள்ளிங்கிரி மலையின் மேலுள்ள கிருஷ்ண குகையில் மார்கழி மாதம் கடுமையான பனிக்காலத்தில் மௌன விரதத்துடன் கூடிய உண்ணாவிரதம் இருந்தார். நாளொன்றுக்கு 1 பாசிப்பேர் உருண்டை வீதம் உண்டு உடலை பாதுகாத்து உயிரை வளர்த்து வந்தார். 20 ஆண்டுகள் கழித்து முள்ளங்காடு கிராமத்துக்கு திரும்ப வந்தார். அனைத்து சித்துகளும் கைகூடிந்த போதும் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை வெள்ளிங்கிரி சுவாமிகள். வெள்ளிங்கிரி சுவாமிகள் அதே எளிமையுடன் ஸ்தூல உடல் வாழ்க்கை ஓட்டத்தை 21/2/1986 நிறுத்தி ஜீவசமாதி அடைந்தார். வெள்ளிங்கிரி சுவாமிகள் தன் ஜீவசமாதியாவதை 1 ஆண்டுக்கு முன்பு தன் சீடர்களிடம் கூறினார். வெள்ளிங்கிரி சுவாமிகள் சூட்சும தேகத்தில் ஓலாவுவதும் ஒரு சிலருக்கு நேரடியாக தரிசனமும் தந்துள்ளார். வெள்ளிங்கிரி சுவாமிகளை தரிசிக்க வரும் பக்தர்கள் குறைகள் நிறைவடைந்து வாழ்வில் வெற்றி கண்டுள்ளனர். வெள்ளிங்கிரி சுவாமிகள் வாசி யோகத்தில் பல உயர்ந்த நிலைகளை அடைந்தவர். அதனால் ஜீவசமாதி முன் பிரார்த்தனை செய்தாலே போதும், நமக்கு தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டு. வெள்ளிங்கிரி சுவாமிகள் யாராலும் குணப்படுத்த முடியாத பல தீராத நோய்களும் குணப்படுத்தி அற்புதம் நிகழ்த்தியுள்ளார். வெள்ளிங்கிரி சுவாமிகள் எல்லா வகையான சித்துக்களையும் தெரிந்து மனிதனின் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அமானுஷ்ய மருத்துவராக இருந்துள்ளார். வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஒரு சமயம் இருட்டுப்பள்ளம் என்ற இடத்தில் 2 மயானம் கொண்டு போன குழந்தையை மருந்து கொடுத்து இறந்து போன குழந்தையை உயிர்ப்பித்து அதிசயம் நிகழ்த்தியுள்ளார். அதன் பின்பு வெள்ளிங்கிரி சித்த சுவாமிகளின் மகிமை மக்களுக்கு தெரிந்தது. வெள்ளிங்கிரி சுவாமிகள் மந்திரம் மாந்திரிகம் தெரிந்தவர். வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதியில் பக்தர்கள் அமர்ந்து ஆழ்நிலை தியானம் செய்யும்போது வெள்ளிங்கிரி சுவாமிகள் மூச்சு சத்தம் கேட்கும் என்று சொல்கின்றனர். இது வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதியில் நடக்கும் அதிசயமாகும். வெள்ளிங்கிரி சுவாமிகள் ஜீவசமாதியில் பௌர்ணமி என்று 2 தங்கி தியானம் செய்த ஆண்கள் அதிகம் பேர் வருகை தருகின்றனர். வெள்ளிங்கிரி சுவாமிகளின் ஜீவசமாதி முன்பு தியானம் செய்யும்போது மூச்சுக்காற்றின் வேகத்தை வெள்ளிங்கிரி சுவாமிகள் சரி செய்து தருவதாக பயன்பெற்றவர் கூறுகின்றனர். சித்தர்கள் தாங்கள் செய்யும் மருந்துகளில் சந்தேகம் இருந்தால் இங்கு வந்து தியானம் செய்கிறார்கள். அவ்வாறு செய்யும்போது அவர்களின் சந்தேகத்தை வெள்ளிங்கிரி சுவாமிகள் தீர்த்து வைப்பதாக கூறுகிறார்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.